Hi, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா நம்ம வந்து நிறைய பேர் நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் எல்லாம் போய் நம்ம சாப்பிட்ருப்போம். சில டைம் ஹை கிளாஸ் ஹோட்டல் ப்ரிஃபர் பண்ணியிருப்போம், சில டைம் வந்து பட்ஜெட் ப்ரைஸ் ஹோட்டல் நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருப்போம். ஆனால் ஹை கிளாஸ் ஹோட்டலில் சாப்பிட்டதே தான் நம்ம பட்ஜெட் ப்ரைஸ் ஹோட்டல்லையும் சாப்பிட்ருப்போம். அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம சாப்பிட்ருப்போம், லைக் பரோட்டா ஆகட்டும் இல்லை வந்து மீல்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனாலும் அந்த ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹை கிளாஸ் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த சேம் ஐட்டம் நம்ம சாப்பிட்ருந்தாலும் பட்ஜெட் ரைஸ் ஹோட்டலில் கம்மியாக இருக்கும். ஒரு 100 ருபீஸ்க்கு இருக்கிறது வந்து அங்கே ஒரு 300 ஈவன் 500 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. அது எதனால் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நிறைய டைம் நான் யோசிச்சுருக்கேன். அதை பற்றின டீட்டெயில் எல்லாம் நம்மளும் தெரிஞ்சு உங்களுக்கும் வந்து தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மீல்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து அன்னபூர்ணா, அதாவது கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான ஹோட்டல் அன்னபூர்ணா வெஜிடேரியன் ஹோட்டல்லேருந்து ஒரு மீல் பேக் வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்து லோக்கலில் ஒரு சின்ன ஹோட்டலில் வந்து இந்த பார்சல் வாங்கியிருக்கேன். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மீல்ஸ் தான். ஆனால் இது எப்படி பேக் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி எப்படி, குவான்டிட்டி எப்படி, லைக் அதோடய கலரு, டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, மெயின் திங் வந்து ப்ரைஸு, அதை தான் நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் தான். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் மீல்ஸ் வெஜிடேரியன் தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 125 ரூபா, இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 70 ரூபா. செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்கிங் தான். இதில் பேக்கிங் பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் கவர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலித்தீன் கவர் வந்து நம்ம யூஸ் பண்ணவும் கூடாது, அது இல்லாமல் இது வந்து நல்லதும் கிடையாது. என்ன தான் இதை வந்து ஒரு இதை விட ஒரு 50 ரூபா ஜாஸ்தியாக கொடுத்தாலும் இதில் பார்த்திங்க அப்படின்னா கவர் வந்து நல்லா பெட்டராக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேர்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள் எப்படி எடுத்து வைக்கிறது. இன்னொன்று வந்து இலை வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை எடுத்து வைக்கிறதுக்கே யோசித்தேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இலை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இலையை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு எல்லா ஐட்டம்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் இலை வந்து உள்ளே இருக்கும், நம்ம எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது வேணும் கண்டிப்பாக. அப்புறம் அப்பளம் வர அதான் என்ன ஒரு பேக்கிங்கு, இது வந்து நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து நம்ம என்ன பண்ணணுன்னே தெரியல, இதுவும் இப்படி கொடுத்துருக்காங்க இந்த ஹோட்டலில். ஸோ அப்பளம் அப்புறம் கவரும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. அலுமினியம் ஃபாயில் வந்து அழகழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்றே ஒன்று இதில் கொஞ்சம் விசிபிளாக தெரியும், வெளியிருந்து பார்த்தாலே ஓ ஏதோ இருக்குது அப்படின்னு தெரியும். இது வந்து நம்ம பிரித்து பார்க்கும்போது உள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியும். இன்னும் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போது இதுலேருந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நான் கூட நினச்சேன் என்னென்ன இருக்குதுன்னு எல்லா ஐட்டம்ஸ் ஓப்பன் பண்ணும், இதுனா கொஞ்சம் எல்லாம் தெரியுது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக லேபிளெலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பாயசம்னா பாயசம் பேக்க எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரசம் பொரியல் அப்படின்னு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது இதில் நம்ம எடுத்து வைக்கலாம். இப்போ அங்கே எடுத்து வைக்கிறதுக்கே இது என்னது, பொரியல், இது வந்து ரசம், சாம்பார். ரசம் சாம்பார் பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியும் நம்மளுக்கு. இது வந்து கேடு, இது என்னது புளிக்குழம்பாக இருக்கும், புளிக்குழம்பு. இது சாப்பாடு பொட்டலம். ஃபஸ்ட்டு பேக்கிங் வைஸ் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, அலுமினியம் ஃபாயிலில். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 hours இருக்கும் வாங்கிட்டு வந்து. இது பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் சூடு வந்து இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா விறுவிறுன்னு இருக்குது, ப்ளஸ் அது கூட வந்து சால்ட்டு, பிக்கலு, ஃபுல் மீல்ஸ் வந்து எதுவுமே ஒரு மிஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. பேக்கிங் வைஸ் வந்து இதுதான் பெட்டர்னு எனக்கு தோணுது. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குவான்டிட்டி வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு 5 packing வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 8 pack பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கூட நம்மளுக்கு சால்ட்டு, ஊறுகாய் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் கூட்டு, சாம்பார், ரசம், தயிர், பொரியல், அப்புறம் பாயாசமெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி வைஸ் ரைஸ் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் சாப்பாடு மட்டும்தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, மற்றபடி வந்து குவான்டிட்டி வைஸ் இதுதான் வந்து பெட்டர்னு தோணுது.
இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணா ஹோட்டல் கொடுத்தது. இது வந்து வீட்டில் இருந்தது. ஃபஸ்ட் நம்ம வந்து எல்லாம் போட்டனாலே உப்பு தான் வைப்பாங்க. நம்ம நாலாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்பியரன்ஸ், அது போக ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அப்பளம் கொடுத்துருக்காங்க அன்னபூர்ணா ஹோட்டலில். இதில் ஒரு அப்பளம் தான். நான் ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் ஊற்றிருக்கேன். இதில் சாம்பார் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்காக, கலர் வந்து ரொம்ப டார்க்காக நல்லா இருக்குது. இதில் வந்து கலர் கொஞ்சம் லைட் கலர் இருக்குது, தண்ணியாட்டாக இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். டேஸ்ட் வைஸ் வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கிலாம் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஆச்சுனாலே அந்த ஸ்மெல் வரும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக தான் தெரியுது. பட் இதில் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம், இது பார்க்குறக்கே வந்து திக்காக நல்லா இருக்குது. பார்க்குறக்கே நல்லா வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ஆயில் வந்து கொஞ்சம் பழைய எண்ணெயில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது போட்டது வந்து அப்படியே தெரியுது, கலரும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது வந்து ரொம்ப கொஞ்சம் மொறுமொறுன்னா இருக்குது, கொஞ்சம் வத்தனாப்பில் ஆயிடுச்சு. கடிக்கும்போதே தெரியுது கொஞ்சம் அது வந்து வத்தனாப்பில் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம புளிக்கிழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது ஊற்றும் போதே தெரியுது கொஞ்சம் கெட்டியாக நல்லா இருக்குது. இதில் பாருங்கள் புளிக்குழம்பு வந்து ஊற்றுனா ஓடுது, கொஞ்சம் தண்ணியாட்டாக இருக்குது தெரியுது. இது போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என்ன புளிக்குழம்பு அப்படின்னா இது வந்து மணத்தக்காளி இருக்கும்ல சுக்குட்டிக்காய், அந்த புளிக்குழம்பு. இதில் என்ன புளிக்குழம்புன்னு தெரியல. புளி தேங்காய் ஏதோ அரைச்சுட்டி ஏதோ புளிக்குழம்பு பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து டேஸ்ட் செம்மையாக இருக்குது, கொஞ்சம் காரமாகவும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் மாடரேட்டாக டேஸ்ட் வந்து உண்மையாகவே செம்மையாக இருக்குது. அடுத்து நம்ம ரசம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ரெண்டுமே ஓகே தான். இது ரசம் மாதிரி கொஞ்சம் தெரியுது, இது கொஞ்சம் தண்ணியாக மாதிரியே இருக்குது. ரசம் மாதிரி எனக்கு தெரியல உண்மையாலுமே. அடுத்தது நம்ம பொரியல் டேஸ்ட் பண்ணிடலாம். குவான்டிட்டி வைஸ் பார்க்கல இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் வந்து பொரியல் கூட கூட்டு வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம கூட்டு எடுத்துன்னு பார்க்கலாம். கீரையெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கூட்டும். ரெண்டுமே பொட்டேட்டோ தான், இது கூட பட்டாணி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது கூட வந்து இது தேங்காய் போடல, இதில் வந்து தேங்காய் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல்லும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஐயோ ஐயோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஸ்மெல்லு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுனாலே என்னன்னு தெரியல. பட் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு உண்மையாலுமே. முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ரைஸ் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கு. ஃபைனலாக நம்ம தயிர் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் கொடுத்துருக்காங்க, இது வந்து மோர் கொடுத்துருக்காங்க. தயிர் வந்து நல்லாயிருக்கு, நம்ம வீட்டு தயிர் மாதிரி இருக்காது. அதாவது கடையில் வாங்கின பாலில் அவங்க போட்டிருப்பாங்க தயிர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வீட்டு தயிர் விட இது கொஞ்சம் பரவாயில்ல, சுமாராக தான் இருக்குது. மோர் புளிச்சு போச்சு,
இதில் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து மோர் ஏதோ தயிர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்ட மாதிரி தண்ணியாட்டம் இருக்குது, கொஞ்சம் புளிச்சும் போன மாதிரி இருக்குது. கொஞ்சம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை எனக்கு. எப்பயுமே நம்ம ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபைனல் டச் ஆஃப் ஸ்வீட்டு இல்லை பாயாசம் அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். அன்னப்பூர்ணாவை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாயாசம் கொடுத்துருக்காங்க, பட் இதில் வந்து எதுவுமே இல்லை. இந்த பாயாசம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மெல்லு செம்மையாக இருக்கு, அந்த நெய்யெல்லாம் ஊற்றி பண்ணியிருப்பாங்க, செம்மையாக இருக்குது. கோதுமை பாயாசம் ஸ்வீட் அதிகமாக போனாலும் நம்மளுக்கு வந்து உமற்றமாக இருக்கும். இந்த ஸ்வீட்டும் வந்து அளவாக கரெக்டாக இருக்குது. ஏலக்காய் ஸ்மெல்லு நச்சல எதுவும் தெரியல, பட் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. இதில் குவான்டிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீ கப் அளவு இருக்குது, ஒரு ஆள் குடிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டு ஃபுட்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம். எனக்கு என்ன சஜஷன் அப்படின்னா இது 125 ருபீஸாக இருந்தாலும் ரைஸ் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்கலாம். இன்னொன்று வந்து அவங்க பில் கொடுக்கும்போது குக் பண்ணுறவங்களோட டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருந்தா நம்ம கொஞ்சம் நம்பிக்கையே சாப்பிட்லன்னா. இந்த கோவிட் டைமில் அவங்க பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஹைஜீனிக்காக அவங்க நார்மலாக இருக்காங்க ஓகே அப்படின் மாதிரி நம்பி வாங்கி சாப்பிடலாம். பட் ப்ரைஸ் பார்க்கும்போது 125க்கு இது ஒர்த்தாக இருக்குது, 70க்கு அந்த ஃபுட் வந்து ஒர்த்தாக தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் 125ங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ரி லைக் பனானாவோ இல்லை வந்து பீடா அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோனு தோணுது. பட் டேஸ்ட் வைஸ் குவாலிட்டி மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அன்னபூர்ணாவோட ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு இது கம்பேர் பண்ணும்போது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம்லாம் பார்க்கும்போது இது பழைய எண்ணெயில் அதாவது ஆல்ரெடி பொறிச்ச எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாமல் பாம் ஆயில் எல்லாம் கொஞ்சம் சீப் ரேட்டில் கிடைக்குதுங்காட்டி மேபி அது போட்டு கூட அவங்க செய்யலாம். இது வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக ஹெல்த் கேர் யோசித்து அவங்க நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு எதுவும் தெரியாது, சாப்பிடும்போது எனக்கு அந்த ஒரு வேரியேஷன் தெரிஞ்சுது. பட் நீங்கள் வந்து ஒரு 50 ருபீஸ் தான் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸு. ஒரு நல்ல குவாலிட்டியாக ஒரு நல்லா சாப்பிட்ணும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா இதை ப்ரிஃபர் பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம். எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பை பை.